ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எமே கேஜி இன்றைக்கு நம்ம ஒரு கொரியன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரேமியன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வாங்கியிருக்க ரேமியன் பார்த்தீங்கன்னா ஜின் ராமியன் சொல்லிவிட்டு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேங்க ஸ்பைசி வெர்ஷன் இது ஸோ நிறைய கேட்குறாமல் எப்போவுமே காமிக்கிற இந்த ரேமியனில் அப்படி என்ன ஹைப் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணலான்னு இதை ஆர்டர் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் என்னென்ன காஷன் மெத்தட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு வெஜிடபிள் மிக்ஸ் அண்ட் ஒரு சூப் பவுடர் மாதிரி உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நூடுல்ஸோட ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம் ஃபார் ப்ரிஃபரன்சஸ் யூ கேன் ஆட் கிம்ச்சி க்ரீன் ஆனியன் எக்ஸ் எக்ஸட்ரா போட்டிருக்காங்க ஸோ இந்த மூணுமே ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் கொரியன் ராம்யான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஸோ தான் இந்த பேக்கேஜிங் ஒத்தோக்கி அப்படின்ற ஒரு பிராண்டோட ஜின்ராமியன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க சேஷிய பேக்கெட்ஸ்லாம் பார்த்துடலாம் ஸோ நம்ம மேகி நூடுல்ஸில் வர மாதிரி ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு வெஜிடபிள் மிக்ஸ் டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க அது போக ஒரு சூப் பவுடரும் இருக்குது நம்ம மேகி மசாலா மாதிரி அண்ட் ஜென்ரலாக வந்து பேக்கெட்டில் வர நூடுல்ஸும் இருக்குது ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துர்லாம் இது மாதிரி டீஹைட்ரேட்டட் தான் உள்ளே இருக்குது என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஒரு பவுடர் சூப்பும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து இது மாதிரி திக் நூடுல்ஸாக இருக்குது நமக்கு வீட்டில் பண்ண நூடுல்ஸ் தான் போட்டிருக்காங்க பேக்கெட்டில் இப்போ இந்த ராமியான் பண்ணுறதுக்கு எப்போவுமே தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீசஸ் ஆஃப் கேரட் ஸ்ப்ரிங் ஆனியன் நிறைய தெரியுது ஸோ அதெல்லாம் சேர்த்துருக்காங்க இப்போ இந்த பவுடரையும் சேர்த்துடலாம் ஸோ எப்போவுமே நல்லா கொதித்த தண்ணியில் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் மினிட்ஸ் டைம் எடுக்கும்னு பேக்கெட்டில் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கணுங்க ஸோ ஒரு ஒன் மினிட்டாவது மசாலா நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த ஸ்மெல் வந்து வந்த போட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த ரேமியன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சியாக ரேமியன் பண்ணுறது அது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது நான் வந்து அடிஷ்னலாக ஸ்பைசினஸ்க்கு வேண்டி ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் இது டோட்டலி ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டானே நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் மசாலா போட்டே ஒன் மினிட் ஆயாச்சு இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை வந்து உள்ளே வச்சிடலாம் ஸோ நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் ஆல்ரெடி மசாலா ஒன் மினிட் வந்து குதிச்சாச்சு ஸோ டோட்டலி ஃபோர் மினிட்ஸில் நமக்கு ரம்யூன் ரெடி ஆயிடும் ஸோ இது மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இது நல்லா வேகணும் ஏன்னா நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா திக்காக நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த நூடுல்ஸ் ஸ்டாண்ட் ஸோ வேகிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் மினிட் தேவைப்படும் இது நல்லா வேகட்டும் ஸோ நிறைய ஃபேன்சி ராமியன்ஸ்லாம் கூட இருக்குங்க நான் வந்து மிச்ச பேக்கெட்டில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ஃபர்தர் வீடியோஸில் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான கொரியன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ராமியன் நீங்கள் யூடியூப்பில் நிறைய கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தாலே கண்டிப்பாக அந்த ராமியன் ரெசிபி இருக்கும் ஸோ இப்போ த்ரீ த்ரீ மினிட்ஸே நல்லா ஆயாச்சு ராமியன் நூடுல்ஸும் நல்லா குதிச்சாச்சு இப்போ ஒன் எக்கை வந்து அப்படியே நான் ட்ராப் பண்ணிட போகிறேன் ஜஸ்ட் லைக் இன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் நீங்கள் வந்து சாஃப்ட் பாயில்டு எக்ஸ் தனியாக பாயில் பண்ணிவிட்டு கூட ராமியன் வந்து பிளேஸ் பண்ணும்போது போது பவுலில் வச்சு சர்வ் பண்ணலாம் நான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைலாக பண்ணுறதுனால மோ ஒரு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றியிருக்கேன் அண்ட் இங்கே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸை ரெண்டாக வெட்டி அதையும் நல்லா மெல்ட் பண்ண விட்ருக்கேன் அண்ட் இங்கே ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் ஸோ இது தாங்க வந்து ஒரு பெக்குலியர் ஃப்ளேவர் கொடுக்கு இந்த ராமியனுக்கு ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட்லேயே நம்ம ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரேமியன் வந்து சர்வ் பண்ணிடலாங்க ஸோ ரேமியன் பவுலில் அண்ட் பக்கத்தில் கிம்ச்சி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டோரி பவுலும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த கிம்ச்சி பார்த்தீங்கன்னா அர்பன் பிளாட்டரோட கிமிச்சி பம்பூச்சா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டட் நாப்பா கேபேஜ் வித்தவுட் ஆடட் வினிகர் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஷெல்ஃப் லைஃப் வந்து லாங்காக இருக்கும் ஸோ கிம்ச்சி இஸ் தி அல்டிமேட் காண்டிமெண்ட் ஃபார் எனி மீல் அண்ட் ஒர்க்ஸ் வெல் வித் ரைஸ் ராமியன் ஆர் கன்சியூம்ட் ஆசிட்டிஸ் ஏ வண்டர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின்ஸ் கிம்ச்சி வித் இட்ஸ் மெனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் லேக்டோ ஃபர்மெண்டேஷன் ஒரு ப்ராசஸில் இந்த சூப்பர் ஃபுட் வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ இதில் நாப்பா கேபேஜ் சால்ட் சுகர் ரைஸ் ஃப்ளார் கொரியன் சில்லி ஃப்ளேக்ஸ் சோயா சாஸ் ரேடிஷ் சீவீட் கேரட் லைம் ஜிஞ்சர் இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க வெஜிடேரியன் கெமிச்சி தான் இது ஸோ ட்ரெடிஷ்னல் கெமிச்சி அதோடய எக்ஸ்பைரி டேட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் தாங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக யூஸ் பண்ணி முடிச்சிடணும் ஏன்னா ஆல்ரெடி ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் ரெடியானது கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஊர்ஹா ஸ்டைலில் தாங்க ஆனால் அவ்வளோ ஸ்பைசினஸ் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது இதில் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்பைசினஸ் இருக்கும் அண்ட் அந்த நாப்பா கேபேஜ் வந்து சைனீஸ் கேபேஜ் லென்த்தியாக இருக்கும் ஆனால் இவ்வளோ ஊற வச்சும் அதில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொரியன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரேமின் ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த ப்ராத்தை வந்து இந்த ரேமின் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நூடுல்ஸை ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா சில சமயம் நீங்கள் ஒன் மினிட்டுக்கும் கம்மியாக வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா போஸ்ட் எக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ஒன் மினிட்டுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி சீஸ்லாம் மெல்ட் ஆகுதுக்கு வச்சதுனால கொஞ்சம் எக் வந்து எனக்கு குக்காகே தான் இருக்குது மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் சாஃப்ட் பாயில்டு எக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் டைமில் வந்து சாஃப்ட் பாயில்டு எக்ஸ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அந்த யோக் வந்து நல்ல சன்ஷைன் மாதிரி சூப்பராக இருக்கும் அதையும் நீங்கள் அந்த ராமியின் பவுலில் வச்சு சர்வ் பண்ணலாம் சப்போஸ் எக்கை வந்து டேரக்டாக ட்ராப் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா பாருங்கள் முட்டை வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு ஸோ இதை மாதிரி நான் இன்றைக்கி நான் சர்வ் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ராமியன்ல இன்க்ளூட் பண்ணியாச்சு எக்ருக்கு ஸ்பிரிங் ஆனியன் ஆல்ரெடி ட்ரிஸில் பண்ணியிருக்கோம் இப்போ கிம்ச்சியும் ஆட் பண்ணிடலாம் அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் அதிகமாக ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் ராமியன் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஆல்சோ நிறைய டிஃப்ரெண்ட் ராமன் ரெசிபீஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்லையும் பார்க்கலாம் நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த எம்ஏ குகேஜிக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்சோ டூ ஃபாலோஸ் ஆன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்